வணக்கம். இன்னைக்கு நம்ம செமி கிரேவி சிக்கன் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுப்புல வாணலி வச்சு சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை இதோட சேர்த்துடுறேன். அது பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 3 வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணது நல்லா வதக்கிக்கங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, கார்னர்ஸ் ரைட்டா ப்ரௌன் ஆனாலே போதும். இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்க்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிடுறேன். சிக்கன்ல 1-2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா ட்ரையாக கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். மிக்ஸி ஜாரில் 3 துண்டு தேங்காய், 10 முந்திரி, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன். சிக்கன் கொஞ்சம் வதங்கினதும் பாத்திரத்தை மூடி நல்லா வேக விடணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை இதோட சேர்த்துடுறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் ரொம்ப தண்ணியா இல்லாம செமி கிரேவியா சுண்டி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். கமகமன்னு வீடே மணக்கிற சிக்கன் செமி கிரேவி ரெடி. இது ரொம்ப டேஸ்டியான சிக்கன் டிஷ். இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.